நண்பர்களே, இந்த வீடியோல அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டெக்ஸ்ட் அரே அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதுல டைரக்டா ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இங்க ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் பாஸ் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு அந்த நேமுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ வந்து அன்பு அப்படின்னு பாஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க ஏஜ்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க யூஸ் பண்றது வந்து அரே அப்படிங்கிறது பிஹெச்பியில் வந்து ஆர்டர்டு மேப். ஆர்டர்டு மேப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் கீ வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கீ அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த நேம் அப்படிங்கிற ஏரியாவை வந்து கீ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூவை வந்து என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இது கீ, இது வந்து வேல்யூஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன எப்படி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக எக்கோ அப்படிங்கிறதுல டாலர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேல இருக்கக்கூடிய கீ என்னவோ அதை நீங்கள் சொன்னால் போதும். இங்கே வந்து நேம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னாகும், ஆ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒன்ஸ் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேம் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கீயோட வேல்யூஸ் வந்து என்னது, ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட் தானே. ஸோ ஏஜ் அப்படிங்கிற கீயை நம்ம சொல்லிடலாம். ஸோ கீயை சொல்லிட்டோம்னா நமக்கு என்னாகும், அந்த வேல்யூஸ் என்னவோ நமக்கு பிரிண்ட் ஆகும். கீ அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய காலம்ஸாக இருக்கும். மேபி இது வந்து நேம்ன்ற காலமாக இருக்கலாம், இது வந்து ஏஜ்ன்ற காலமாக இருக்கலாம், இது வந்து மொபைல் அப்படிங்கிற காலமாக இருக்கலாம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் லூப்ல எப்படி ரன் பண்ணுறது, ஃபார் லூப்ல வந்து இண்டெக்ஸ்ட் அரேயா இருந்தால் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது ஈஸியான வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கீ வேல்யூவாக இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, அதுக்காக தான் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்கிற அட்வான்ஸ்டு ஃபார் லூப் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்வான்ஸ்டு ஃபார் லூப் ஃபார் ஈச்சில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டாலர் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரே இங்கே பாஸ் பண்ணிடுறோம்னா, ஆஸ் ஓகேவா, ஆஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் இங்கே பாஸ் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து டாலர் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிற இந்த அட்வான்ஸ்டு ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எக்கோ டாலர் வேல்யூஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். லைன் பை லைனில் வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ரெஃப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அன்பு 26 9 7 9 1 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பழைய இது கமெண்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணிக்கலாம், இப்படி நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூஸையும் எனக்கு என்ன பண்ணிருக்கு, அங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கு, கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்கு வந்து இதே இந்த இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர் டம் பிரிண்டர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே வேர் டம்ல வந்து என்ன பண்ணலாம், டாலர் எக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பாஸ் பண்ணி அதோட டேட்டா டைப் என்ன எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணியும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். நேம் அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஸ்ட்ரிங்கு, அதில் வந்து அன்புங்கிற வேல்யூ வச்சுருக்கீங்க, அதோட கவுண்ட் என்ன, 4 அப்படிங்கிறத காமிக்கும். இதே வேர் டம்மும் யூஸ் பண்ணலாம், பிரிண்டர் அப்படிங்கிறத ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர் டம் பிரிண்டர் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அரே அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிச்சோம். ஓகே ஃபைன். இங்கே வந்து வேல்யூஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதோட கீஸ்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக கீஸ் வேல்யூஸ் எடுக்கலாம். கீயை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே ஃபார் ஈச்சில் அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரே கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் இருக்குது. ஸோ அரே கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த அரேயை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, இந்த அரேயை நம்ம வந்து அரே கீஸ் மெத்தடில் பாஸ் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கக்கூடிய கீஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுற கீஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், வேல்யூஸாக வந்து பாஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ்னு சொல்லலாம், கீஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வேரியபிள் தான், ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய கீ என்னவோ அது நமக்கு காமிக்கும். நேமு ஏஜ் மொபைல்னு சொல்லக்கூடிய கீஸ் என்னவோ அது நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே போய் பார்ப்போம், நேம் ஏஜ் மொபைல் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டிவ் அரேக்கு வந்து ஃபார் ஈச் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணி எனக்கு எந்த கீழே என்ன வேல்யூ வச்சிருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு என்னாகும், பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் நம்ம வந்து அசோசியேட்டிவ் அரே பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கும். அடுத்த ஃபார் வீடியோவில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.